கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த கேரளா மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு 2 உயர்நிலை மருத்துவக் குழுக்களை மத்திய அரசு அனுப்ப உள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் கேரளா மற்றும் மகாராஷ்டிராவில் மட்டும் இந்த பாதிப்பு சற்று அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது சிகிச்சையில் உள்ளவர்களில் 70% பேர் இந்த இரு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களாக உள்ளனர். கேரளாவில் நாட்டிலேயே அதிகபட்சமாக 69,456 பேர் தற்போது சிகிச்சையில் உள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிராவில் 44,944 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் பாதிப்புகளை விரைவாக கட்டுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு இரு உயர்நிலை குழுக்களை அமைத்துள்ளது. தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தைச் சேர்ந்த வல்லுநர்கள் மற்றும் தில்லி ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையைச் சேர்ந்த வல்லுநர் குழு மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் வல்லுநர் குழுவினர் கேரள மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இந்த குழுவினர் அந்த மாநில அரசு நிர்வாகத்துடன் இணைந்து கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வார்கள்.